ஸ்ரீரங்கத்தை சேர்ந்தவர் நீங்க, பெரியார் சிலை அப்படிங்கறது அந்த இடத்துல 20 வருஷம், உங்களுடைய கருத்து என்ன? கோவிலுக்கும் அந்த இடத்துக்கும் போலீஸ் ஸ்டேஷன் வாசல் இருந்தது. இந்த போலீஸ் ஸ்டேஷன் கோவிலுக்கு 500 மீட்டர் அப்படி காமிக்கிறதுனால ராஜகோபுரத்தை தான் வந்து கோவில் என்ட்ரன்ஸ் நினைச்சுக்கிறாங்க. ராஜகோபுரத்துக்கு அப்புறம் ஒரு தெரு, அப்புறம் ஒரு தெரு, அப்புறம் ஒரு தெரு, அப்புறம் தெரு, அப்புறம் தான் கோவில். அவர் ஆக்சுவலா மத்துவ மடம் ஒண்ணு இருக்கு, அந்த மத்வாச்சாரியர்களுக்கு கீழே பாடம் படிச்சுட்டு இருக்காரு. புக் வச்சு படிச்சு பாடம் படிச்சு மத்வாச்சாரியார் அங்க பாடம் எடுத்துட்டு இருக்காரு. அவருக்கு அங்க எதிர்க்க மத்துவ மடம் மத்வாச்சாரியார் மேலே இருக்காரு, இவர் கீழே இருக்காரு. கீழே உட்காந்து பாடம் படிக்கிறாரு. ஏன் எல்லாருக்கும் வருதுல்ல? எனக்கு என்ன கோபம், ஒருத்தருக்கு ஒன்னு தெரியல, ஒருத்தருக்கு கடவுளில் என்ன சொன்னாரா, அவர் கடவுள் இருக்காரு சொல்லி கொடுக்கணும். அதைதான் அவர் படித்துக் கொண்டிருக்கிறார். நான் பார்க்கிறேன் மேல மத்துவ ஆச்சாரியர் ஒருத்தர் இருக்கிறார், கடவுளை நம்புபவர் ஆச்சாரியம். அவருக்கு முன்னே உட்கார்ந்து கொண்டு இவர் படித்துக் கொண்டிருக்கிறார். படிக்கிறது ஏங்க கெடுக்குறீங்க? அவர் என்ன தெரியலன்னு எழுதி வச்சிருக்காரு. எனக்கு என்ன தெரியல, நான் என்னுடைய புரிதல் என்ன அப்படின்னு எழுதி வச்சிருக்காரு. அவர் எதிர்க்க உட்கார்ந்து ஆச்சாரியம் என்ன சொல்றார், உன் புரிதல் தவறு என்று சொல்லி அவருக்கு பாடம் சொல்லி கொடுக்குறார். இந்த மாதிரி நிறைய இடத்துல நடக்கும். கடவுள் இருக்கான்றது தெரியும், இல்லை என்று சொன்னாலே இருக்குன்னு அன்னைக்கே சொன்னேன். ஒன்னு இல்லைன்னு சொன்னா இருக்கிறதா இல்லைன்னு சொல்ல முடியும்.